ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கறி வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் எலும்பு இல்லாத சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் வேணுன்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதை தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. அப்பப்போ தட்டை எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு திரும்பவும் தட்டை போட்டு மூடி வேக விடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான நல்ல காரசாரமான சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. இது தோசை, சப்பாத்தி, எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.